தமிழுக்கும் தமிழுக்கும் பண்ணுவேன். வணக்கங்கள், ஹாப்பி தீபாவளி நண்பா நண்பீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால், நம்ம துல்கர் சல்மான் அவர்களுடைய நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க லக்கி பாஸ்கர். இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொன்னால், நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வந்து ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நார்மலான பர்சன் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குங்க. 5000 தர வேண்டியது இருக்குது, 3000 தர வேண்டியது இருக்குது, ஒரு ஆளுக்கு 10000 தர வேண்டியது இருக்குது. ஸோ கடங்காரங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் நம்ம துல்கர் சல்மான் அவர்களும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ மீனாட்சி அவர்களும் இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நம்ம துல்கர் சல்மானாக இருக்கட்டும் இல்லை மீனாட்சியாக இருக்கட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேருமோட காதலும் அளவுக்கு கடந்த மாதிரி இருக்குது. நம்ம துல்கர் சல்மான் அவர்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் கூட நான் இருப்பேன், ஸோ அவர் பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் சரி, அவர் எப்படி இருந்தாலும் அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு உள்ளதாக நம்ம மீனாட்சி அவர்கள் அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா காசு பணம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அந்த ஒரு மனுஷன் கூட ஒரு நாள் வாழ்ந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான்ற மாதிரி தான் அவங்களுடைய அந்த முடிவு இருந்தது. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய ஆக்டிவேஷன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. ஸோ நம்ம துல்கர் சல்மான் அவர்களுடைய வாழ்க்கை இப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹை பொசிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாரு, ஆனால் அது வேற ஒருத்தர் கிடச்சிச்சு. ஸோ இவர் அன்லக் ஆகிட்டார். ஸோ இவர்கிட்ட ஒருத்தர் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு அதாவது லோன் அப்ளிகேஷனாகட்டும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை முடிச்சு கொடுத்தா ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கும் போது கண்டிப்பாக இது வந்து உங்கள் பேரில் எதுவுமே இல்லை, ஸோ உங்களால் எதுவும் கடன் வைக்கவும் முடியாது, ஸோ இப்படி நான் அரேஞ்ச் பண்ண முடியும். நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் அதை தட்டி விட்டுறாங்க. ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை மட்டுமே நோக்கி போயிட்டுருக்க நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வாழ்க்கை கஷ்டங்கள் தாண்டி 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 ரொம்ப பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாருங்க. பணம் கட்டாயம் அவசியம் தேவை அப்படின்ற ஒரு நிலமை வரும்போது நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் தயங்காமல் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஸோ அந்த ரிஸ்க் என்ன, நம்ம துல்கர் சல்மான் அவர்களுடைய வாழ்க்கை எதனால் இப்படி போயிட்டுருக்கு, ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, கடைசி வரைக்கும் நம்ம மீனாட்சி அவர்கள் நம்ம துல்கர் சல்மான் கூட வாழ்ந்தாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை ஹைலைட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் அவர்களுடைய பேங்க்குக்கு ரைடு வருவாங்க. ஸோ அந்த ரைடில் நம்ம துல்கர் சல்மானோட அக்கௌண்ட்டில் இருக்க காசை பார்த்து மொத்த பேருமே வாய் அடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா நார்மல் பேங்க் பர்சனோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் மொத்த பேரும் கதி கிளங்கிடுவாங்க. ஸோ அப்படி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 1 கோடியா 2 கோடியா 4 கோடியா 50 கோடியா, ஸோ இந்த மாதிரி எத்தனாவது கோடியில் அவங்க வந்து ஷாக் ஆகிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படியே ட்ராவல் ஆகி நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் என்னென்ன பண்ணுறாருன்றது சும்மா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னால், நம்ம துல்கர் சல்மானுடைய வாழ்க்கை தான் கட்டுறாங்க. அவருடைய அந்த கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாரு, ஸோ அவருடைய மனைவியோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனை அதான். நம்ம மீனாட்சி அவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் புருஷன் அப்படியே இருக்காரு, ஸோ உங்கள் குழந்தைக்கு இது கூட பையன் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட வைக்கிறது இல்லை. அவங்க அக்காவோட பையன் பர்த்டேக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே பயங்கரமாக அசிங்கப்படுத்துருவாங்க. காசு இருக்கணும் தான் பெரிய ஆளுன்ற மாதிரியும், காசு இல்லாதவன் எதுக்குமே உதவாத மாதிரியும் ஒரு மாதிரி மூஞ்சை கட்டுவாங்க. ஸோ அது அங்கேயே வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை கடுப்பாக தாங்க இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இப்போ கூட நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ காசு இருக்கணும்னு அங்கேயும் காசு இல்லாதவனு இங்கேயும் பார்க்குறது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கையில் 4 காசு புரளும் போது தான் தெரியுது, டேய் நீ எதுக்காக பின்னாடி வரீங்கடான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வந்து பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருப்பார். அது உதவின்னு சொல்ல முடியாது, அவர் இந்த காசை பார்த்தாமல் கொஞ்சம் வெளியும் காசு பார்ப்பார். அதாவது இந்த பேங்க் ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு ஃபில் பண்ணி தரது, ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை ஃபில் பண்ணி கொடுத்தா லோன் கிடைக்கும்ன்றதுக்காக அதெல்லாம் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதி கொடுத்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு 5 or 10 கொடுத்து அவங்க இதை பண்ண இவர் உதவி பண்ணுவாங்க, அவங்களும் உதவி பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் உதவிக்கு உதவி பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் ரொம்ப ஏழைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சொந்த வீடு இருக்குது, பட் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்குது, ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவருக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. ஸோ அவங்க அப்பா வந்து 4 பேரால் ஏமாற்றப்பட்டு ஒரு முடக்கிப்பட்ட மாதிரி உட்காந்து யாருக்குமே பேசாமல். ஸோ டோட்டல் ஃபேமிலியும் நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் தான் பார்த்துக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் சமாளிக்கிறாரு, அவருடைய ஃபேமிலி எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறாரு, கடைசியாக நல்லவராகவே இருப்பாரோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு கட்டம் அவரை மாற்றிடுதுங்க. சில இடங்களெல்லாம் கண் கலங்க வச்சிடுறாங்க. ஸோ நம்ம துல்கர் சல்மான, ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில். அந்த ஒரு நாள் அடித்த புயலை நம்ம துல்கர் சல்மான் மொத்தமாக மாறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ நல்லவனாகவே இருந்துட்டேன், இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம், கொஞ்சம் அப்படி இப்படி வளர்ந்தால் தான் வாழ முடியும்ன்றதுக்காக சின்ன சின்ன ஸ்கேம் பண்ணுவார்.
ஸோ அந்த ஸ்கேமே வந்து அந்த பேங்க்குக்கு தெரியாத மாதிரி பண்ணி அந்த விஷயங்களை சமாளிக்கிற விதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ சொன்னாங்க உங்களுக்கே இதுவாகிடும். ஸோ அதனால் படத்தை பார்க்கும்போது அது உங்களுக்கு சஸ்பென்ஸாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம துர்கர் சல்மான் அவர்களுக்கு என்ன பண்ணார், இந்த பெட்டி எதுக்காக நம்ம துர்கர் சல்மான்கள் எடுத்துகிட்டு போகிறாரு, ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம மீனாட்சி அவர்கள் நம்ம துர்கர் சல்மான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஸோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்து நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் கூட கடைசி வரைக்கும் இருந்து அவனும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்லாம் கொடுத்து ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஏழையாக இருக்கும் போது இந்த கொஞ்சம் காசு இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் பணக்காரனாக இருந்ததுக்கப்புறம் பணம் இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காதுன்றது தான் நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் கடைசி கொஞ்சம் போக போக தான் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ரிச் ஆயிடுறாரு, ரிச் ஆகிட்டு பல கோடி கையில் பரவுது, ஆனால் சந்தோஷம் இல்லை. மனைவிக்கும் சரி இவருக்கும் சரி பேச்சுவார்த்தை சரியாவே இல்லை. காசு இல்லாதப்ப எங்களுக்குள்ளே நல்ல ஒத்துமை இருந்தது, பட் காசு இருக்கும் போது இல்லை. அதுதாங்க, பணத்தை தேடி போக ஆரம்பித்தா சந்தோஷம் காணாமல் போயிடும், சந்தோஷத்தை தேடி போனால் பணம் இருக்காது. ஸோ எது வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணோம், சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக போச்சு, அப்படியே செகண்ட் ஆஃப்குள்ளே போனால் நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் அப்படியே தூக்கி வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு அவருடைய ஃபேமிலியோட அந்த எமோஷன் அப்புறம் வந்து இந்த கடன் பிரச்சனைலாம் இருந்ததோ, ஸோ அதெல்லாம் தாண்டி செகண்ட் ஆஃப்லாம் இந்த கடன் பிரச்சனைலாம் முடிஞ்சு அவருக்கான அந்த ஸ்கேம் பண்ணி பெரியாலாகி அந்த ரிச் மேன் கெட்டப்பில் வர்றதெல்லாம் செம்மையாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம துர்கர் சல்மானா இப்படி அப்படின்னு வந்து சில கடைகளில் இருக்கவங்களே ஆச்சரியப்பட்டுறாங்க. ஏன்னா ஒரு கடையில் வந்து தங்கச்சிக்காக நகை எடுக்க போகிறாரு, ஆனால் போகும்போது அங்கே இருக்கவங்களாம் சி இவனா இவனாலாம் அந்த டைமண்ட் வாங்க முடியுமா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏளாளமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆள் யாரு நல்லா வர்ற மாதிரி சொல்லி பேங்க்கில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து சொயிறது அள்ளப்புறையே வர்ற மாதிரி இருக்காங்க. சிங்கிள் செகண்டில் மொத்த லைஃப் ஸ்டைலுமே மாற்றிடுவாப்புல நம்ம துர்கர் சல்மான் அவர்கள். ஸோ இதெல்லாம் நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் இப்படி செய்கிறாரு, பேங்க்கா இந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணுறாரு, பேங்க் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஸோ கடைசியில் ஒரு ரைடு வருது. ஸோ அந்த ரைடு எதுக்காக நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் யார் இங்கே மாட்டி விட்டாங்கன்ற மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ எது எப்படின்றதே யூகிக்க முடியாத மாதிரி கொடுத்து போயிருக்காங்க. பட் எத்தனை பிரச்சனை நடந்தாலும் அவர் வந்து ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் யோசிப்பாருங்க, படத்தமே படாத பொறுமையாக யோசிப்போம், பொறுமையாக செய்வோம், வேலை சுலபமாக முடிஞ்சிடும் மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி அடிப்பார் நம்ம துர்கர் சல்மான். அங்கே தான் நிற்கிறார் நம்ம ஆள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுடைய ஆக்டிவேஸ் பக்கா, அதில் அவங்க அப்பா வந்தவராக இருக்கட்டும், இல்லை நம்ம துர்கர் சல்மான் அவர்களுக்கு பையனாக வந்தவராக இருக்கட்டும், அவருக்கு ஃப்ரெண்டாக வந்தவராக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ராம்கி அவர்கள் தான் அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர. ஸோ இவருனால தான் நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிக்கும். சில இடங்களில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த இதுக்காக காசு தேவைப்படுது. ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கிய ஹைலைட்டு நம்ம ராம்கி அவர்கள் தான். ஸோ அவருக்கப்புறம் அவர் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும், அவரோட ஆக்டிங் சரி பர்ஃபார்மென்ஸும் ரொம்ப நல்லா வேஞ்சு. அதுக்கப்புறம் இதில் வந்திருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ஆக்டிங்ஸும் பர்ஃபார்மென்ஸும் பக்காவும் பயங்கரமாகவும் நல்லாவும் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே லக்கி மேன் வந்து பார்க்குறதுக்கான ஒரு லக்கியான படங்க. ஸோ லக்கை தேடி நம்ம போயிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் லக்கு நம்மளை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லக்கு ஒரு விஷயம் இல்லை, நம்ம பயன்படுத்துகிற இன்டெலிஜென்ட் அதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்காங்க. லக்கு எப்போ வரும் ஆனால் இன்டெலிஜென்ட் திறமையானவருக்கு தான் வரும்ன்ற மாதிரி பக்கா பிளானாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஒரு லக்கி பாஸ்கர் இல்லாமல் பிளானிங் பாஸ்கர்னு வச்சுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம துர்கர் சல்மான் அவர்கள் போடுற பலன் பக்காவாக இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து விங்கி அட்லூரி, இவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் இவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸும் சரி டைரக்ஷன் ஒர்க்கும் சரி ரொம்ப நல்லா இருந்து. நம்ம வாட்டி படத்துலேயே பார்ப்போம், நம்ம தனுஷ் அவர்களை வச்சு செம்மையாக பண்ணியிருப்பார். ஸோ இல்லை துர்கர் சல்மான்களை வச்சு எந்த அளவுக்கு ஃபேமிலி மூவி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் இல்லை, ரொமான்ஸ் அவ்வளோ இல்லை, பட் ஆனால் ஃபேமிலி சப்ஜெக்டில் எடுத்தால் அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு, என்டர்டைன்மெண்ட்டும் கொண்டு போயிருக்காரு. ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்த வந்து ரிச்மேன் ஆனால் அவனோட ஆக்டிவிட்டீஸை எப்படி மாறும், எப்படி திமிர் பிடிச்சனா மாறுவான், அந்த பணம் அவனை எப்படி மாற்றும் அப்படின்றத வந்து நல்லாவே காட்டியிருக்காரு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஆணவத்தில் ஆடும்போது மேலே இருக்க ஒருத்தவன் தள்ளமாலி அடித்து நீ கீழே வேண்டா இருக்கான்னு காட்டும் போது தான், ஸோ நம்ம என்ன செய்யணும் தான் அந்த பிளானிங் அதெல்லாம் காட்டும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் டைரக்டர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜிவி அவர்கள் மியூசிக்கை பக்காவாக பயங்கரமாக கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் அப்புறம் இந்த படத்தில் வந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் எடிட்டிங்கு அப்புறம் கேமரா வைக்கிங் இது ரெண்டுமே பக்கா. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி படமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பேங்க்கில் சில ராபேஸ் நடந்திருக்கும், ஸோ சில ஸ்கேம்ஸ் நடந்திருக்கும், பட் ஆனால் இந்த ஸ்கேம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த ஸ்கேம் வந்து நான் பார்த்ததில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
பட் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கிறதா நம்ம கமல்ஹாசன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஃப்ரெண்டான இந்த ஸ்கேம் வந்து கொண்டு வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறது நல்ல விஷயமா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, சரி இந்த படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூக்கு பார்க்க வந்திருக்கீங்க, இல்லை இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ இந்த படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுமா, இறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.